இது வரைக்கும் கிட்டத்தட்ட 28 மேடைகளில் பிரதமர் மோடி இந்த மாதிரி தேர்தல் விதிமுறைகளை மீறி இருக்காருன்னு செய்திகள் பார்க்குறோம். இப்போ இறுதியாக நம்மகிட்ட இருக்கிறதுங்கிறது இந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய முடிவுகள் தான். தேர்தல் முடிவுகளின் போது ஏதாவது குளறுபடிகள் இவங்க செய்வாங்க அப்படின்னு ஏதாவது அச்சமோ இல்லை அந்த மாதிரியான ஏதாவது எண்ணமோ உங்களுக்கு இருக்குதா? நான் இந்த தேர்தல் ஆணையத்தை தான் நம்பி தான் நம்ம தேர்தலை சந்திச்சாகணும். அதாவது இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக எப்படி வந்து உங்களுக்கு தேர்தல் நடைபெறுகிற போது வாக்குச்சாவடிகளில் ரொம்ப விழிப்போடு இருந்து திருமணம் நடக்காமல் தடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் கவுண்டிங்லேயும் ரொம்ப எச்சரிக்கை இருக்க வேண்டியது இருக்குது. அது வந்து அப்படிப்பட்ட ஆபத்திற்கு ஆபத்திற்கு எச்சரிக்கை. உதாரணமாக நீங்கள் சண்டிகாரினுடைய மாநகராட்சி தேர்தல் நடந்தது, மேயர் தேர்தல், 16 உறுப்பினர்களை கொண்ட கவுன்சில் அது, மாமன்றம் அது. அந்த மாமன்றத்தில் முதல்ல மாமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடந்தது, அதுக்கு பிறகு மேயர் தேர்தல் நடக்குது. அந்த மேயர் தேர்தல் நடக்கும்பொழுது தேர்தல் அதிகாரியே இருந்தவர் என்ன பண்ணார்னா, அதில் வந்து ஆம் ஆத்மி மேயருக்கு போட்டிட்டாங்க, காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மி ஆதரிக்குது, இந்த பக்கத்தில் பிஜேபி எதிர்த்து போட்டிட்டாங்க. ஒரு 8 வாக்கு என்பது செல்லாதுன்னு, தவறாக மோசடி 8 வாக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி ஜெயிச்சு அறிவிச்சுட்டார். அது அறிவித்த உடனே நட்டா என்ன பண்ணார்னா, இது வந்து சண்டிகார் மேயரை வெற்றி பெற்ற அவருடைய வெற்றி அல்ல, மோடி கிடைச்ச வெற்றின்னு அறிக்கை வேறு விட்டார். வழக்கு சுப்ரீம் கோர்ட் போச்சு. அந்த சுப்ரீம் கோர்ட்டை தலைமை நீதிபதி என்ன பண்ணாருன்னு சொன்னால், இந்த வாக்கு பெட்டியை கொண்டு வர சொன்னார். அப்புறம் வந்து வாக்கு எண்ணிக்கை வந்து அது பதிவு பண்ணுறப்போ ஒரு வீடியோ பண்ணுவாங்கள்ல, வீடியோ கொண்டு வர சொன்னார். தேர்தல் அதிகாரியும் கொண்டு வர சொன்னார். அந்த சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலேயே உங்களுக்கு வந்து கோர்ட்லேயே வந்து வீடியோ போட சொன்னார். போட்டால் உங்களுக்கு தேர்தல் அதிகாரி அவர் கையங்காலும் டான்ஸ் ஆடுது. கேட்டால் அந்த 8 ஓட்டு எடுங்கன்னாங்க. 8 ஓட்டு ஒன்றும் செல்லாத ஓட்டு இல்லை, சும்மா இன்ட்டு போட்டிருக்க, வேறு ஒன்றுமே இல்லை அதில். அவர் என்ன சொல்கிறார், அது டீஃபேஸ்டுன்னு சொன்னார், செதைஞ்சு போச்சுன்னு சொன்னார். அது செதையில்லை, டீஃபேஸ்ட் இல்லை. ஆகவே இப்படி அங்கே ஆர்குமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்க, இப்போ திடீர்னு பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து தவறானது தான், மறுதேர்தல் நடத்தணும்னாங்க. எதுக்காக சொன்னாங்கன்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வாரம் வாய்தா நடக்கும்போது, இடைப்பட்ட காலத்தில் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் 3 பேரை பிஜேபி விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. இதை கவனித்த உச்ச நீதிமன்ற தலைமை என்ன சொன்னார்னா, நோ கொஸ்டின் ஆஃப் ரீகவுண்டிங், நோ கொஸ்டின் ஆஃப் ரீஎலெக்ஷன். ஆகவே செல்லாத ஓட்டுன்னு தேர்தலாரி சொன்னது என்பது உண்மை அல்ல, பொய்யது. ஆகவே ஆம் ஆத்மி வெற்றி பெற்றார், பாஜக தோற்றதுன்னு சுப்ரீம் கோர்ட் அறிவித்து முடிச்சுட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு ஆங்கில நாளேட்டில் ஒரு தலையங்கம் வந்தது, இங்கிலீஷ் நாளேட்டில். என்ன தலையங்கம் தெரியுங்களா, ஃப்ளாக்ரன் ஃப்ராடுன்னு. ஃப்ளாக்ரன் ஃப்ராடுன்னா ஒரு அப்பட்டமான மோசடி. நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்க, தூக்கில் போட்டாலும் போடு, நடவடிக்கை எடு, நான் இப்படி பண்ணுவேன், மோசடி பண்ணுவேன் என்ற நோக்கத்தோடு தேர்தல் அதிகாரி, அவர் என்ன சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் அதிகாரி மீது கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கணும், ஆம் ஆத்மி வெற்றி அறிவித்தார். அப்படிப்பட்ட கட்சி உங்களுக்கு வந்து கவுண்டிங்கை உங்களுக்கு வந்து ஃப்ராடு பண்ண முயற்சி பண்ணுவாங்க. ஆனாலும் உங்களுக்கு வந்து இன்றைக்கி போகக்கூடிய இதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அப்படி எளிதானதல்ல, விழிப்போடு இருப்பாங்க. அப்போ எல்லா கட்டத்திலையும் விழிப்போடு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது தான் இன்றைக்கி வந்து இந்த மோடியினுடைய பிரச்சாரமும் தேர்தல் ஆணையத்தினுடைய பாரபட்சமாக நடவடிக்கைக்காமல் இருக்குது. உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இருக்குது.